அத்தானி குடும்பத்தின் மீது அமெரிக்காவின் பிரபல ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதன் வரவு செலவு அறிக்கையில் மோசடி, வரி ஏய்ப்பு, மோசடியாக பணப்பரிமாற்றம் இப்படி அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. இதன் காரணமாக ஏற்கனவே அத்தானி குடும்ப பங்குகள் கடும் வீழ்ச்சியினை சந்தித்தன. அதன் சந்தை மதிப்பும் கடும் சரிவினை கண்டிருந்தது. இதன் மத்தியில் அத்தானி குடும்பத்தின் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, இது தவறான தகவல்கள், இது எங்களின் வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வந்த அறிக்கை, இது எங்களின் வீழ்ச்சியை ஹிண்டன்பர்க் நிறுவனம் பலனடைய பார்க்கும் ஒரு முயற்சி, முதலீட்டாளர்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை தகர்க்க பார்க்கும் ஒரு முயற்சி என்று அதானி பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளது. ஹிண்டன்பர்க் நிறுவனமோ தனது நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாறவில்லை, கடந்த 2 ஆண்டுகளாகவே நாங்கள் செய்த ஆழமான ஆய்வறிக்கைக்கு பிறகு வெளியிட்ட ஒரு அறிக்கை இது, ஆக இதிலிருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என கூறியுள்ளது. ஆனால் அதானி குடும்பமோ போதிய சரியான தகவல்களை வைத்து ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஆய்வு செய்யவில்லை, எங்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு இதனை சரிபார்க்கவும் முயற்சிக்கவில்லை, அப்படி இருக்கும்போது இது எப்படி சரியானது ஒன்றாக இருக்கும் என்ற குற்றச்சாட்டினையும் எழுப்பியுள்ளது. ஆக ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் மீது நாங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலித்து வருகிறோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் ஹிண்டன்பர்க் நிறுவனமோ நாங்கள் அதானி குடும்பத்தினை நோக்கி பல கேள்விகளை வந்து நேரடியாக எழுப்பியிருக்கோம், ஆனால் எந்த கேள்விக்குமே அதானி குடும்பம் வந்து இதுவரைக்கும் சரியான ஒரு பதிலை சொல்லலை. இப்படி இருக்கும்போது எங்கள் மேலே வழக்கு தொடர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நாங்கள் இந்த அறிக்கையிலிருந்து பின்வாங்க போகிறதில்ல, இதில் வந்து நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம், எங்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சவால் விடும் வகையிலேயே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்படி வழக்கு தொடரும் பட்சத்தில் நாங்கள் உங்ககிட்ட நேரடியாக பல ஆவணங்களை வந்து நீங்கள் கேட்போம், ஆனால் நீங்கள் சரியாக கொடுத்தாலே போதும், ஸோ எங்களது ஆய்வறிக்கை உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சூசகமாக ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 27 இன்று அத்தானி குழுமத்தின் பங்குகள் இன்னும் மோசமான சரிவினை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால் அத்தானி குழுமத்தோட சந்தை மதிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சரிவினை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.